மாவட்டத்தில் இரவு கடும் மழைப்பொழிவு காணப்பட்டிருந்தது. இன்று காலையுடன் 243 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்திலே இன்று அதிகாலை 5:30 கிடைத்த எங்களுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய முன்னாள் அதாவது எதிர்ப்பு கூறலின்படி இன்றும் கூட வடமாகாணம் உட்பட 150 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக குறுகிய காலத்திலே இந்த மழைப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பல தாழ் நிலங்கள் வெள்ளம் கால்நிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளம் காரணமாக அநேகமான வீதிகள், வடிகால்கள் மற்றும் வீடுகள், காணிகள் மற்றும் ஏனைய பொது இடங்களிலும் இந்த வெள்ளப்பெருக்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினரை ஈடுபடுத்தி இதனுடைய சேத மதிப்பீட்டை நாங்கள் பெற்று வருகின்றோம். அதே போன்று பிரதேச செயலகங்களும் உள்ளூர் அதிகார சபையினரும் இந்த வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதிலே எங்களுடன் ஒத்துழைத்து செயற்பட்டு வருகின்றார்கள். இந்த வெள்ள நிலைமை காரணமாக நாங்கள் இன்று காலையில் அந்த பாடசாலையை இன்றைய தினம் மூடுவதற்கு விடுமுறை விடுவதற்கு தீர்மானம் எடுத்திருந்தோம். இதற்கு கௌரவ ஆளுநர் அவர்களினுடைய அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இன்றைய நிலைமையை தொடர்ந்து நாங்கள் நாளை இந்த பாடசாலை நடைபெறுமா இல்லையா என்பதை பற்றி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அவ்வாறு தீர்மானம் எடுத்தால் நாங்கள் அதனை இன்று மாலை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஆகவே யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினர், அதை ஒன்று பிரதேச செயலாளர்கள், உள்ளூர் அதிகார சபையினருடன் இணைந்து நாங்கள் இந்த வெள்ள நிலைமையை எதிர்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் இதன் பின் விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் அதுக்குரிய ஆயத்த நிலையில் இருக்கின்றோம். இருந்தபோதும் பொதுமக்கள் இந்த செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும். மேலும் கடல் மட்டம் உயர்ந்ததன் காரணமாக இந்த வெள்ள நீர் வடிந்து ஓடுதல் சற்று தாமதமாக இருப்பதாக அறிக்கிடப்பட்டிருக்கின்றது. இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவதானமாக இருக்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதனை சற்று அவர்கள் இன்று செல்லாமல் இருப்பது உகந்தது. ஏனென்றால் கடல் சீற்றம், அதில் கடும் காற்றும் வீசக்கூடிய நிலைமையாக காணப்படுகின்றது. மேலும் இந்த நிலைமை ஓரிரு தினங்களுக்கு தொடரும் என்று அறிவித்திருக்கிறபடியால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் அனைவரையும் ஈடுபடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.